நற்பவை 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 ஜோதிட ரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றுப்பது இல்லாமல் வேறொன்றியின் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவை மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், மணி மேஜிக் பிகின் நவ், கனகமுடியார் மேஜிக் பிகின் நவ், நீம் கிரோலி பாபா மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். தாந்திரிக் ரெமெடியில் மிக முக்கியமானது பண உறவு மணி ஃப்ளோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எப்போ உங்களுக்கு வந்து பணம் கிடைத்தாலும், அல்லது நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும், அது செலவுக்கே போனாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு மிக முக்கியமானது, I-34. அதே மாதிரி 1-3-4, 1-3-4, 1-3-4. இது வந்து சொல்லிட்டே கொடுங்க, வாங்கும்போதும் சொல்லிட்டே வாங்குங்க. I-34ங்கிறது ஒரு இது, 1-3-4ங்கிறது ஒன்று, ரெண்டுமே சாண்டிங் பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஸ்ரீம் பிரீஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸ்ரீம் பிரீஸ் சொன்னாலும் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும், மணி ஃப்ளோ நன்றாக இருக்கும், செலவான பணம் 10 மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இந்த I-34ம் 1-3-4ம் வந்து இன்பில்டான ஏஞ்சலிக் கோட்ஸில், சாக்கெட் கோட்ஸில் மிக முக்கியமானது. இந்த இதை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு வந்து பண வரவு நன்றாக இருக்கும், மணி ஃப்ளோ நன்றாக இருக்கும், ஸ்பெகுலேஷன்னு சொல்லப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கையை விட்டு காசு பணம் அதிகமாக போகாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு போதுமான வருமானம் வருது, ஆனால் வந்து எதுவுமே தங்க மாட்டேங்குது, எல்லாமே செலவுக்கு போயிடுது, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் போயிடுது, இல்லை அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுது, என்னால் வந்து தங்கத்தை சேமிக்க முடியல, பணத்தை சேமிக்க முடியல, வீட்டுக்குன்னு ஒரு நல்ல பொருள் வாங்க முடியல, எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே பணம் வர்றதுக்குள்ளேயே வீட்டை விட்டு போயிடுது, அப்படியே அக்கௌண்ட்லேருந்து கடனுக்கு போயிருது, அதுக்கு போயிருது, இதுக்கு போயிருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர்கள் அனைவருமே இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ரீம் ப்ரீஸ் 5-8 சொல்லலாம், I-34 சொல்லலாம், 1-3-4 சொல்லலாம், மூணையும் சேர்த்தே சொல்லலாம். அது பிரமாதமாக வேலை செய்யும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும், மணி ஃப்ளோவை கொடுக்கும், மணி ரொட்டேட் ஆகும். இப்போ நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணிங்கனாலும் அது 10 மடங்காக 100 ரூபாயாக வரும். 100 ரூபா செலவு பண்ணாலும் 10 மடங்காக அது நினைக்கணும், நான் 100 ரூபா செலவு பண்ணுறேன், அது 1000 ரூபாயாக வரணும், வரும், அதை நான் நம்புகிறேன்னு நினைக்கணும். எப்படி 100 ரூபா செலவு பண்ணால் 1000 ரூபா வரும் அப்படின்னு வேண்டாவாதத்துக்கோ இல்லை எதிர்வினையாற்றுறதோ இங்கே வேலை கிடையாது. நம்பினால் நம்புங்கள், நம்பினாருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பினால் நடராஜன், அவ்வளோதான் நானும் சொல்வேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது நற்கதியை கொடுக்கும், நற்பலன்களை கொடுக்கும், நற்செயல்களை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும். பணம்னு ஒன்று வந்து ஒருத்தருக்கு வந்து சரியாக வரும் பொழுது அவன் மனசு சுத்தமாகி விடுவான். ஏன்னா இல்லாத போது தான் வந்து அங்கே வந்து கஷ்டம், நஷ்டம், விரக்தி, வேதனை, இது மாதிரியானது தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருந்துருச்சுனாலே யாருக்கும் எந்த கவலையும் இருக்க போகிறது கிடையாது. யாரையாவது பற்றி நம்ம கவலைப்பட போகிறோமா, இல்லை யாருக்காவது போய் நம்ம ஏதாவது இது பண்ண போகிறோமா? பணம்ங்கிறது வந்து குறைய 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 தான் நிறைய பேருக்கு பயமே வரும், இன்செக்யூரிட்டி, ஐயோ பணம் போயிடுச்சோ, பணம் போயிடுச்சோ, எனக்கு பணம் வராதோ, பணம் வராதோ, பணம் வராதோ, இப்படி நினச்சா பணம் வரவே வராது. ஈர்ப்பு விதியோட இதே அதுதான். நாம் நெகட்டிவாக நினைக்க நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக வரும். பணம் காலியாகும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், பணம் ஏன் போயிடுது, பணம் போயிடுது, அக்கௌண்ட்லேருந்து பணம் போகும்போது ஏன் வந்து வந்து நமக்கு ஒரு 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 பயம் வருது, ஒரு இன்செக்யூரிட்டி வருது. வரும்போது சந்தோஷம் இருக்குது, போகும்போதும் அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த சமநிலையான மனதை நீங்கள் கொண்டு வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சமநிலையாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.